கிருஷ்ண ஜெயந்தி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணரின் பிறந்தநாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் உள்ள கோயில்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மும்பையில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் அதிகாலை சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள இஸ்கான் கோயிலிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். டெல்லியில் உள்ள இஸ்கான் கோயிலில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனைகள் பாடியும் நடனமாடியும் கிருஷ்ணரை வழிபட்டனர். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற உரியடி திருவிழா அம்மாநில முதலமைச்சர் ஹேம்நாத் சோரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரமிட் வடிவில் நின்று வீரர்கள் உரியடித்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வீரர்கள் சரிந்து விழுந்தனர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூரில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி தனியார் அமைப்பு சார்பில் குழந்தைகள் யாத்திரையாக சென்றனர். கண்ணன் மற்றும் ராதை வேடமணிந்த குழந்தைகள் நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யாத்திரையாக வலம் வந்தனர். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து தனியார் பள்ளியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து கொண்டாட்டங்களில் பங்கேற்றது பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது.